அடியேன் ஸ்ரீமதே ராமான் ஜாயின் மகா நம்ம இப்போது திருவாய்மொழி ஒன்று ஒன்று உயர்வர உயர்நலம் அது பார்த்தோம் அதற்கு மேலே திருவாய்மொழி ஒன்று ரெண்டு வீடு மின்முற்றமும் அது பார்த்தோம் ஸோ இது ரெண்டுத்துலேயும் நம்ம பார்த்தோன்னா எம்பெருமானுடைய திருநாமம் ஆழ்வார் எங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா உயர்வர உயர்நலம் பதிகத்தில் எம்பெருமானை பற்றிய திருநாமம் எதுவும் காணும் வீடு முற்றவும் அதில் கடைசியில் பத்தாவது பாசுரத்தில் சொல்லியிருக்கார் என்பேரு கண்ணல தொன்பொருள் ஏறில் வன் நாரணன் தின்கழல் சேரே அப்படின்ட்டு நாராயணனுடைய திருநாமம் இங்கே தான் வருகிறது வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரே அப்படின்ட்டு தின்கழல் சேரே அப்படின்றதுலேயும் அவனுடைய திருவடிகளை சேருங்கள் அப்படின்றது ஆழ்வார் சொல்கிற உபதேசம் இது உலகோருக்கு சொல்லக்கூடிய உபதேசம் இது நம்ம பார்த்துருமா ஏற்கனவே இந்த வீடு மின்முற்றம் பதிகத்தில் உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் நீர் நுமத எண்ணிவை முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர்நிறை இல்லை என்னும் ஆழ்வார் சொல்கிறார் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இதில் ஒரு ரகசியமான விஷயத்தை ஆழ்வார் சொல்கிறார் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க எடுத்து காமிக்கிறாங்க இந்த பாட்டு கண்ணலத்து பாட்டில் என்பெருக்கலத்து ஒன்பொருளீரில் ஒன் புகழ்நாரணன் தின்கழல் சேரே அப்படின்ற இந்த பாசுரத்தில் நாரணன் கழல் சேர் அப்படின்னு சொல்லலாம் நாராயணன் அவனுடைய திருவடிகளை சேருங்கோள் அப்படின்னு சொல்லலாம் அதையே ஒரு அடைமொழியிட்டு தின்கழல் சேரே என்ன ஆழ்வார் சொல்றதுல ஒரு ரகசியம் இருக்கிறது அப்படின்னு பெரியவங்க எடுத்து காமிச்சிருக்காங்க அதனால தான் இந்த பாசுரம் ரெட்டை பாசுரமாக இருக்கு ரெண்டு தரம் சொல்கிறோம் என் பேருக்கு அண்ணத்து பாசுரத்தை ரெண்டு தரம் அனுசந்தானம் பண்ணுறோம் இல்லையா ஆழ்வார் சொல்லக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம் மூன்று ரகசியங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் நம் சம்பிரதாயத்தில் ஸ்ரீ சம்பிரதாயம்னு சொல்லுவோம் ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்கிறோம் வெறும் வைஷ்ணவம்னான்னா இல்லை எம்பெருமான் பெருமாளோட தனியாக நமக்கு இல்லை பிராட்டியோடைய கூடிய எம்பெருமான் தான் நமக்கு ஸோ அதனால் பிராட்டியோட கூடிய எம்பெருமானை நாம் பற்ற வேணும் பிராட்டியோடைய புருஷகாரப் பெற்று நாம் பற்ற வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதையே நமக்கு சொல்லக்கூடிய ரகசியங்கள் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் அதுலேயும் துவயம் தான் முக்கியம் துவயமந்திரம் சொல்கிறது ஸ்ரீமன் நாராயண சரணவு ஷரணம் பிரபத்யே அப்படின்ட்டு ஸோ ஸ்ரீமன் நாராயணன் சொல்லும்போது ஸ்ரீமன் அப்படின்னா திருமகளுடைய கூடிய திருமால் திருமகளுடைய கூடிய நாராயணன் அப்படின்ட்டு ஸோ ஸ்ரீமன் நாராயண அப்படின்னது நாராயணன் அப்படின்ட்டு அவனை சொல்கிறது அதுக்கப்புறம் நாராயணனை பற்றுங்கோல் சொல்ல சரணவு சரணம் பிரபத்யே அப்படின்னு சொல்கிறது அவனுடைய திருவடிகளை நான் சரணமாக பற்றுகிறேன் அப்படின்ட்டு நிகழ்காலத்தில் சொல்கிறது அந்த மந்திரம் துவயமந்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண சரணவ் சரணம் பிரபத் ஏ அப்படின்னு இருக்கு ஸோ பிராட்டியை துணை கொண்டு அப்புறம் பெருமாள் அதுக்கடுத்து திருவடிகள் ஸோ பிராட்டியினுடைய புருஷகாரம் அடுத்தது பெருமாள் அடுத்தது திருவடிகள் அப்படின்னு இருக்கும்போது ஏன் இப்படி சொல்கிறது அப்படின்னால் பிராட்டி விட்டாலும் பெருமாள் விடமாட்டான் பிராட்டி விடமாட்டாள் அப்படியே அவள் விட்டாலும் பெருமாள் விடமாட்டான் சரி பெருமாள் விட்டாள் அப்படின்னா பெருமாள் விடமாட்டான் அப்படியே அவன் விட்டாலும் அவனுடைய திருவடிகள் விடாது அதுதான் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் என்னால் திருவடிகள் சரணௌ அப்படின்னால் இரண்டு திருவடிகள் அப்படின்ட்டு திவச்சனம் திருவடிகளை சரணம் பற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்படி பிராட்டி விட்டாலும் பெருமாள் விடமாட்டான் பெருமாள் விட்டாலும் திருவடிகள் விடாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உயர்ந்ததான ரகசியம் இதை முமுட்சுபடி என்கிற கிரந்தத்தில் பில்லலோகாச்சாரியார் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் இந்த ரகசியத்தை பெரியவர்கள் சொல்லக்கூடிய இந்த ரகசியத்தை சுவாமி இதில் எழுதியிருக்கிறார் முமுட்சுபடியில் துவயப்பிரகரணத்தில் சுவாமி சூத்திரம் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறு அதில் சொல்லியிருக்கார் பிராட்டியும் அவனும் விடிலும் திருவடிகள் விடாது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது ஸ்ரீமத் பதத்திலே பூத்தையாக சொன்ன பிராட்டியும் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் சொல்லும்போது ஸ்ரீமன் அப்படின்னு சொல்லும்போது அதில் பிராட்டியை சொல்கிறது இல்லையா அது புருஷகார்பூத்தையாக சொல்லக்கூடிய அந்த பிராட்டியும் அதாவது நாராயண பதத்தில் சொல்லப்பட்ட குணவிசிஷ்டனான எம்பெருமான் அவனும் கைவிடிலும் அதாவது பிராட்டியும் கைவிடிலும் எம்பெருமான் நாராயணன் கைவிடிலும் பிராட்டியும் அவனும் விடிலும் திருவடிகள் தன் வைலட்சண்யத்தாலே துவக்கிக் கொள்ளுகையாலே கைவிடாது திருவடிகளானது கைவிடாது எப்படி தின்கழலாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் வன்புகழ் நாரணன் தின்கழல் என்கிறபடியே பற்றினாரை நழுவ விடாதே திண்மையை உடைத்ததாய் இருக்கும் என்கை அதில் தான் அதனால தான் சுவாமி இங்கே சொல்றார் பிராட்டியும் அவனும் விடிலும் திருவடிகள் விடாது தின்கழலாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த தின்கழல்ங்கிறது எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னா ஆழ்வார் சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான் என் பேரு கண்ணெடுத்து ஒன்பொருளியில் ஒன்புகழ்நாரன் தின்கழல் செய்கிறே அப்படின்ட்டு ஸோ இந்த உயர்ந்த ரகசியார்த்தத்தை சுவாமி நம்மாழ்வார் இங்கே தின்கழல் அப்படிங்கிற வார்த்தையில் கொண்டு வச்சிருக்கார் அதையும் சுவாமி பில்லோகாச்சாரியார் நமக்கு அற்புதமாக எடுத்து காமிச்சிருக்கார் ஸோ இந்த உயர்ந்த ரகசியார்த்தத்தை நம்ம இந்த பாசுரன் மூலமாக தெரிந்து கொண்டோம் ஆழ்வார் சொல்கிற ரகசியத்தை நாம் இங்கே தெரிந்து கொண்டோம் அடியேன் ஆழ்வார் திருவழியிலே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஏதேனும் பிழை இருந்தால் மன்னித்து கொள்ள வேண்டியது ஸ்ரீமதே ராமானுஜாய மகா அடியேன்